தூணின்றி வான் படைத்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவர்களை பிடிக்காதவர்களால் அல்லது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டவர்களால் விமர்சிக்கப்படுறாங்க. குறிப்பாக அவங்களுடைய திருமண வாழ்க்கை, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சாங்க. அந்த திருமண வாழ்க்கை சம்பந்தமாக விமர்சிக்கப்படுறாங்க. அது என்ன விமர்சனம் அப்படின்னு சொன்னால், ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய 9 வயசில் அவங்க திருமணம் செஞ்சு வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வரலாறு, அதை வச்சு விமர்சிப்பாங்க. அதை பற்றின ஒரு சுருக்கமான விளக்கம் தான் இது. இது என்ன உண்மைத்தன்மை அப்படிங்கிறத பற்றி உண்மை சொல்லப்போனால், 9 வயசில் திருமணம் செய்யலை, 6 வயசில் திருமணம் செஞ்சாங்க. 9 வயசில் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு வாழ்க்கையை வாழ தொடங்கினாங்க. 6 வயசில் திருமணம் செஞ்சு 3 வருஷம் காத்திருந்து 9 வயசில் இருந்து ஆயிஷா அவங்களும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் கணவன் மனைவியாக குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு வாழ தொடங்கினாங்க. இதை வச்சு தான் ஒரு சின்ன பிள்ளையை திருமணம் செஞ்சு வாழ்ந்திருக்காரு முஹம்மது நபி அப்படின்னு கார்ட்டூன் வரைகிறதாக இருக்கட்டும், அல்லது தவறான வார்த்தைகளால் விமர்சிக்கப்படுறதாக இருக்கட்டும், இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் உண்மையிலேயே இந்த விஷயம் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட வேண்டிய விஷயமா அப்படின்னு பார்த்தா அப்படி கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னா, முதலாவதாக பொதுவாக நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், இந்த உலகத்துல ஒரு பெண்ணுடைய இத்தனை வயசுதான் அவளுடைய திருமண வயசு அப்படின்னு யாராலையும் நிர்ணயம் செய்ய முடியாது. ஒரு குறிப்பிட்ட வயசை சொல்லி இந்த வயசு தான் எல்லா பெண்களுடைய திருமண வயசு அப்படின்னு சொல்ல முடியாது. காரணம், ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு பருவ வயசு இருக்கும், ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு வளர்ச்சி விகிதம் இருக்கும். அந்த அடிப்படையில் சிலருக்கு 18 ஆகலாம், 16 ஆகலாம், 15 ஆகலாம், 10 ஆகலாம், 12 ஆகலாம், எத்தனை வயசும் ஆகலாம். அதனால தான் நீங்கள் பார்க்கலாம், இப்போ இந்தியாவில் 19, பக்கத்து நாடு இலங்கை நினைக்கிறேன் 18, இன்னும் சில நாடுகளில் 17, 16, 15, 14 வயசு கூட ஒரு பெண் அடைந்து விட்டால் போதும் அவள் திருமணம் செஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு அரசாங்கம் என்ன செய்யுது, அனுமதிக்குது. எந்த அடிப்படையில், அந்த வயசுல அவ வந்து திருமணத்துக்கு தயாராகிடுறா, ஒரு ஆணோடு சேர்ந்து வாழ்றதுக்கு தயாராகிடுறா அப்படின்னு ஆலோசனைகளின் அடிப்படையில அல்லது ஆய்வுகளின் அடிப்படையில அல்லது வேற ஏதோ ஒரு காரணங்களின் அடிப்படையில முடிவு செய்யப்பட்டு ஒரு வயசு நிர்ணயம் செய்யப்படுது. அதனது அர்த்தம் 14 வயசுலேயே எல்லா பெண்களும் வந்துருவாங்க அப்படிங்கிறது கிடையாது. அதனது அர்த்தம் 16, 18 வயசுல எல்லா பெண்களும் கிடையாது. அரசாங்கம் ஒரு வயசு அனுமதிக்கும், இந்த வயசுல உங்களுடைய பெண் பருவ வயதை அடைஞ்சிட்டா அல்லது அதற்கு தயாரான ஒரு பெண்ணாக இருந்தால் நீங்க திருமணம் செஞ்சு கொள்ளலாம் அப்படிங்கறது தான் அதனுடைய அர்த்தம். நம்ம நாட்டில் 19 இருக்குது, அதுக்காக எல்லா பெண்களும் 19 வயசுல தான் சரியாக பருவ வயதை அடையிறாங்களா, எல்லா பெண்களும் 19 வயசுல தான் அந்த திருமண வாழ்க்கைக்கு தயாராகிறாங்களான்னு கேட்டால் கிடையாது. சில பெண்கள் 20லயும் ஆகலாம், சில பெண்கள் 15லயும் ஆகலாம், அப்படித்தானே. எனவே நம்ம ஒரு வயசை நிர்ணயிச்சுட்டு அதுக்கு கம்மியாக இருக்கிறதெல்லாம் விமர்சிக்கிறது அப்படிங்கிறது சரியான ஒரு நடைமுறையே கிடையாது. நம்ம நாட்டில் 19, மேலை நாடுகளில் 15, 14, 16 இருக்குது. அப்போ அந்த நாட்டில் பண்ணப்படக்கூடிய கல்யாணத்தெல்லாம் நம்ம சின்ன பிள்ளைங்க திருமணம் அப்படின்னு சொல்ல மாட்டோம், அப்படித்தானே. எனவே பொதுவாக ஒரு அடிப்படையை புரிஞ்சுக்கொள்ளணும், எல்லா பெண்களுக்கும் ஒரே வயசுல சரியான பருவம் வராது. எல்லா பெண்களும் ஒரே நேரத்துல ஒரே வயசுடைய பருவத்துல உடல் ரீதியாக அவங்க தயாராக மாட்டாங்க அப்படிங்கறதான் உண்மை. இரண்டாவதாக, இஸ்லாத்தின் பார்வையில இஸ்லாம் ஒரு பெண்ணுக்கு எத்தனை வயசு திருமண வயசை சொல்லுது அப்படின்னு கேட்டா, இஸ்லாம் ஒரு வயசை சொல்லலை. இஸ்லாம் எந்தெந்த விஷயங்களுக்கோ வயசை சொல்லுச்சு, ஆனால் திருமணத்துக்கு ஆணுக்கோ பெண்ணுக்கோ வயசை சொல்லலை. காரணம் என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு வயசு இருக்கும். அந்த அடிப்படையில் என்ன செய்யுது இஸ்லாம், ஒரு அடிப்படையை சொல்லுது. ஒரு பெண் உடல் ரீதியாக ஒரு ஆணோடு சேர்ந்து வாழ்வதற்கு தயாராகிவிட்டால் அவள் என்ன செய்யலாம், திருமணம் செஞ்சு கொள்ளலாம். அதாவது அனுமதி கட்டாயம் கிடையாது, அனுமதி கொடுக்குது. ஒரு பெண் உடல் ரீதியாக தன்னுடைய குடும்ப வாழ்க்கைக்கு, தாம்பத்திய வாழ்க்கைக்கு வெளிப்படையாக சொல்லணும்னா தயாராகிட்டா அவ திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறது இஸ்லாத்தினுடைய அனுமதி. அதுவும் எந்த அடிப்படையில், உடல் ரீதியாக அவ தயாராகினா. இந்த அடிப்படையில தான் மற்ற நாடுகளும் மற்றவங்களும் வயசை நிர்ணயிக்கிறது, இந்த அடிப்படையில தான், சரியா, ரைட். இந்த அடிப்படையில இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களோட 9 வயசுல அவங்க என்ன செஞ்சாங்க, மரவும் அடைஞ்சாங்க. 9 வயசுல அவங்க தயாராக இருந்தாங்க.
ஒன்பது வயசுல அவங்க குடும்ப வாழ்க்கைக்கு ரெடியாக இருந்தாங்க. அந்த காரணத்தினால அவங்களோட அந்த 9 வயசுல இருந்து அவங்க குடும்ப வாழ்க்கையை தொடங்கினாங்க. இத ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களே சொல்றாங்க. நான் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ்களுடைய நம்பர், அந்த சொல்லக்கூடிய செய்திகளுடைய நம்பர் புகாரி அப்படிங்கிற நூலில் 5133, 3894, 3895 இந்த மூணு நம்பர்ல பார்த்தா இந்த செய்திகள் கிடைக்கும். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, நான் 6 வயசாக இருக்கும் போது முஹம்மது நபி அவங்க என்னை திருமணம் செஞ்சு கொண்டாங்க. 9 வயசாக இருக்கும் போது நான் ஒரு இடத்துல இருக்கிறேன், அப்போ என்னுடைய தாயார் வந்தாங்க, அவங்க என்னை கூட்டிட்டு போனாங்க, என்னை ஒரு சில பெண்கள்கிட்ட ஒப்படைச்சாங்க, ஒப்படைச்சிட்டு அவங்க என்னை அலங்காரம் செஞ்சாங்க. அதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டில், முஹம்மது நபி அவங்களுடைய வீட்டில் கொண்டு போய் விட்டாங்க. நானும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. யார் சொல்றாங்க? ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க இந்த செய்தியை சொல்றாங்க. 9 வயசுல என்னை என்ன செஞ்சாங்க, ரெடி பண்ணி கூட்டிட்டு போய் வீட்டில் விட்டாங்க அப்படின்னு. இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க தயாராகின வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 வயசு, குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறதுக்கு 9 வயசுல தயாராகினாங்க. அதனால தான் 6 வயசுல கூட்டிட்டு போகாத தாயார், 7 வயசுல கூட்டிட்டு போகாத தாயார், 8 வயசுல கூட்டிட்டு போகாத தாயார், 9 வயசுல கூட்டிட்டு போய் விட்டாங்க. அந்த பெண்கள்கிட்ட கூட்டு போய் அலங்காரம் செஞ்சு விட்டுருங்கன்னு சொன்னான். இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க 9 வயசுல உடல் ரீதியாக தயாராக இருந்தாங்க. அதன் காரணமாக என்ன செஞ்சாங்க, அவங்களோட வாழ ஆரம்பிச்சாங்க இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுதான் உண்மை. ரைட், சிலர் கேட்கலாம், 9 வயசுல உடல் ரீதியாக தயாராக இருந்தாங்க அதனால ஓகே, அப்ப ஏன் 6 வயசுலயே திருமணம் செஞ்சாங்க, அது தப்பு தானே அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இஸ்லாத்தினுடைய அடிப்படை ஒரு பெண் திருமண வயசு அப்படின்னு சொன்னா அவளுக்கு அவளுடைய உடல் ரீதியாக தயாராக கூடியதுதான். ஆனால் ஒரே ஒரு விதிவிலக்கு சொல்லுது, நியாயமான காரணங்கள் இருந்தால், நியாயமான சூழ்நிலைகள் அமைந்தால், அப்படி ஏதாவது இருந்தால் என்ன செய்யலாம், அந்த பருவம் வர்றதுக்கு முன்னாடியே திருமணம் செய்யலாம். இஸ்லாம் இப்படி ஒரு அனுமதியை கொடுக்குது. அது எப்போ, நியாயமான காரணங்கள், நியாயமான சூழ்நிலைகள் இருந்தால் திருமணம் செஞ்சு கொள்ளலாம். பிறகு அந்த பருவம் வந்ததுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் குடும்ப வாழ்க்கையை நடத்தலாம் அப்படிங்கிறது இஸ்லாத்தினுடைய அனுமதி. அந்த அடிப்படையில் தான் முஹம்மது நபி அவங்க செஞ்சாங்க. சரி, முஹம்மது நபிக்கு என்ன ஒரு அவசியமான தேவை இருந்துச்சு, என்ன காரணம் இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் பல காரணங்கள் நம்மளால சொல்ல முடியும். முஹம்மது நபி அவங்க ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட சொல்றாங்க, ஆயிஷாவே நான் கனவு கண்டேன், அந்த கனவுல உங்களை 2 முறை எனக்கு காட்டினாங்க, இவங்க தான் உங்களுடைய மனைவி அப்படின்னு. நான் நினைச்சு கொண்டேன் இறைவன் நாடினால், இறைவன் விரும்பினால் நம்ம கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்னு நான் நினைச்சு கொண்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு காரணமாக இருக்கலாம். ஏன்னா முஹம்மது நபி அவங்க இறை தூதருடைய கனவு சாதாரண மனிதர்களுடைய கனவு போல கிடையாது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ரைட், இன்னும் பல காரணங்கள்ல ஒண்ணு, முஹம்மது நபி அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தன்னோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய தோழர்கள் எல்லாம் குடும்பத்துக்குள்ள கொண்டு வருவாங்க. அவங்களுடைய நெருக்கமான தோழர்கள் யாரு, அபுபக்கர், உமர், உஸ்மான், அலி ரதியல்லாஹு அன்ஹு. இந்த 4 பேரும் அவங்களுடைய நெருக்கமான தோழர்கள். அவங்களை எப்படி ஆக்கிக்கிட்டாங்க வாழ்க்கையில, அபுபக்கர் பெண் எடுத்தாங்க, உமர் அவங்கள்ட்ட இருந்து பெண் எடுத்தாங்க, உஸ்மான் 2 பெண்களை திருமணம் செஞ்சு கொடுத்தாங்க, அலி 1 பெண்ணை திருமணம் செஞ்சு கொடுத்தாங்க. தனக்கு நெருக்கமானவங்களை குடும்பத்துக்குள்ள கொண்டு வந்தாங்க முஹம்மது நபி அவங்க. காரணம் அவங்களுடைய உறவை வலுப்படுத்த. இப்படி ஒரு காரணத்தின் அடிப்படையில அபுபக்கர் அவங்களுடைய மகளை திருமணம் செஞ்சாங்க ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா. இருக்கலாம், இப்படி பல காரணங்கள் இருக்குது. முஹம்மது நபி அவங்களுக்கு பருவம் அடையறதுக்கு முன்னாடியே ஆயிஷா அவங்களை திருமணம் செய்யறதுக்கு காரணம் இருந்திருக்கு, நியாயமான காரணம் அப்படின்னு. இதுவெல்லாம் தவிர்த்து கூட முஹம்மது நபி அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, இப்படி செய்யலாம் அப்படின்னு வழிகாட்டுவதற்காக திருமணம் செஞ்சாங்க இப்படி அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம், புரிஞ்சு கொள்ளலாம். இதுதான் சரியானது. நான் இதை உறுதிப்படுத்தக்கூடிய சில விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன். இதை விமர்சிக்கக்கூடியவங்க எப்போருந்து விமர்சிக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், இப்போ சில காலமாக தான், சில ஆண்டுகளாக தான் இந்த விஷயத்தை எடுத்து விமர்சிக்கிறாங்க. காரணம், 9 வயசில் ஒரு பெண் பருவம் அடைவா, 9 வயசில் ஒரு பெண் குடும்ப வாழ்க்கைக்கு ரெடி ஆகுவா அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம் கிடையாது. ஒரு 100-200 வருஷத்துக்கு முன்னாடி இன்றைக்கும் தலைவர்களாக எடுத்து நடக்கக்கூடிய எத்தனையோ பேருடைய திருமண வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா 7 வயசு 8 வயசு பெண்ணை திருமணம் செஞ்ச தலைவர்களை தான் இன்றைக்கும் கொண்டாடப்படுறாங்க. அந்த வாழ்க்கை, அந்த திருமண வாழ்க்கையை நம்ம குறை சொல்லலை. ஆனால் அவங்கள விமர்சிக்காதவங்க முஹம்மது நபியை மட்டும் விமர்சிக்கிறாங்க. நம்ம அவங்கள விமர்சிக்க சொல்லலை, அவங்களுடைய காலத்தில் அதுதான் சரியாக இருந்திருக்கும் அப்படித்தானே.
அந்த அடிப்படையில என்ன செஞ்சாங்க அப்படி இருந்துச்சு. இப்போ கூட நீங்க பார்க்கலாம், இந்த ஒரு ரெண்டு நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, ரெண்டு நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த பெண்களை பாத்தீங்கன்னா 12 வயசு, 11 வயசு, 13 வயசுல பிள்ளை பெற்றிருப்பாங்க. நம்மளுடைய பாட்டியுடைய தாயாரையோ அல்லது பாட்டியோ கேட்டா என்ன செய்யும் நமக்கு தெரியும். அப்படி இருக்கும் போது ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாற்றம் இருக்குது அப்படின்னா, இன்னும் சொல்ல போனா இந்த காலத்திலயும் சில நாடுகள்ல 10-9 வயசுல திருமணம் செய்யக்கூடிய அனுமதி இருக்குது அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கு. உண்மை தகவல் நமக்கு தெரியாது, ஆனா இருந்திருக்கு, இதுக்கு முன்னாடி இருந்திருக்கு. சரி, நான் என்ன சொன்னேன், ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடியே, ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடியே பெண்களுடைய உடல் இப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொன்னா, 1400 வருஷத்துக்கு முன்னாடி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களால இருந்திருக்க முடியாதா? ஒரு சின்ன பெண்ணோட தான் வாழணும் முகமது நபி அவங்க ஆசைப்பட்டிருந்தா 6 வயசுல திருமணம் செஞ்சு போய் வாழ்ந்துருக்கலாமே, ஏன் 9 வயசு வரையும் வெயிட் பண்ணாங்க? காரணம், 9 வயசுல தான் அவங்க பருவம் அடைஞ்சாங்க, அது வரைக்கும் அவங்க காத்துக்கிட்டு இருந்தாங்க. அதனாலதான் 9 வயசுல என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய தாயார் கூட்டிட்டு வந்து விட்டாங்க. இன்னைக்கு இதை விமர்சிக்கக்கூடிய மக்கள் பார்க்கலாம், முகமது நபி அவங்களுடைய காலத்துல விமர்சிச்சவங்களை விட இன்னைக்கு உள்ளவங்கள விமர்சிக்கல, எதை தொட்டாலும் விமர்சிப்பாங்க முகமது நபி அவங்கள. தனக்கு ஆண் குழந்தை இல்லை அப்படிங்கிறது தான், எத்தனையோ குழந்தைகள் பிறந்து இறந்துச்சு. ஃபாத்திமா அப்படிங்கிற ஒரு பெண் உயிரோடு இருந்தாங்க, அப்பையும் கூட ஒரு ஆண் குழந்தை இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக முகமது நபி அவங்க துன்புறுத்தப்பட்டாங்க, விமர்சிக்கப்பட்டாங்க. அதுக்காக முகமது நபி அவங்க கவலைப்பட்டாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சான், இறைவன் அதுக்கு ஆறுதல் சொன்னான் குர்ஆன் வசனம் மூலமாக. இப்படி விமர்சித்த ஒருத்தர் கூட முகமது நபியுடைய ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய அந்த திருமண வாழ்க்கையை கொஞ்சம் கூட அதை விமர்சிக்கவே இல்லை. அந்த காலத்து பெண்கள் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க அநியாயம் செய்யப்பட்டிருந்தா இதை சொல்லி இருப்பாங்க, என்னதான் இருந்தாலும் முகமது நபி இப்படி செஞ்சிருக்க கூடாதுன்னு. இறை தூதருங்கிறனால அதிருப்தியை வெளிப்படுத்த மாட்டாங்க அப்படிங்கிறது கிடையாது. எத்தனையோ விஷயங்கள்ல முகமது நபி அவங்க ஒரு அட்வைஸ் பண்றாங்க, இறை தூதரே இது உங்களுடைய சொந்த முடிவா இல்ல இது இறைவனுடைய முடிவான்னு. என்னுடைய சொந்த முடிவு அப்படிங்கும் போது அவங்க அதை ஏத்துக்கவும் இல்லாமலாம் இருந்தாங்க. அப்படிப்பட்ட மக்கள் மத்தியில வாழ்ந்திருந்தும் கூட யாருமே அதை விமர்சிக்கல, காரணம் அது இயல்பானது அன்றைய கால சூழல்ல. அன்றைய கால சூழல்ல அது இயல்பு, அவங்க சரியா தான் திருமணம் செஞ்சாங்க அப்படிங்கிறது, யாரும் அதை விமர்சிக்கவே கிடையாது. இப்ப சமீப காலமா தான் என்ன செய்யறாங்க, அதை விமர்சிக்கிறாங்க. இரண்டாவதாக ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க யாரு அப்படின்னு கேட்டா, 18 வயசுல முகமது நபி அவங்கள பிரியறாங்க, அதாவது முகமது நபி அவங்க இறந்துடுறாங்க. அந்த 18 வயசுக்கு அப்புறம் பல ஆண்டுகள் வாழ்ந்தாங்க. அந்த வாழ்ந்த எல்லா காலத்திலையும் முகமது நபி அவங்களுடைய பல செய்திகளை, இன்னும் சொல்ல போனா இருக்கிறதுலேயே பெண்கள்லேயே அதிகமாக முகமது நபியுடைய தகவல்களை சொன்னவங்க ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா, பல ஆயிரக்கணக்கான செய்திகளை சொன்னவங்க. அப்படி சொன்ன ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க ஒரு முறை கூட முகமது நபி அவங்க மேல அதிருப்தியாக இருந்ததாக ஒரு தகவல் கூட சொல்லவே கிடையாது. வேற விஷயத்துல கோபப்பட்டதெல்லாம் சொல்லியிருக்காங்க ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா, ஆனா எப்படி செய்தி சொல்லியிருக்காங்க தெரியுமா, அவங்களோட இருந்த காதல், அவங்களோட இருந்த அந்த நேசத்தை பத்தி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அந்த சொல்ல செய்திகளை பாத்தீங்கன்னா, ஒரு தனி இப்படிப்பட்ட புத்தகம் போட்டு நம்ம எழுதலாம், முகமது நபி காதல் ஆயிஷா அப்படின்ற அளவுக்கு, அந்த அளவுக்கு ஒரு காதல் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. யாரு இன்றைக்கு விமர்சிக்கப்படக்கூடிய அந்த ஜோடி இருக்கிற எல்லா மனைவிகளையும் விட, ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு பிறகு இருக்கிற எல்லா மனைவிகளுக்கு பிறகு ஆயிஷா அவங்களோட வாழ்ந்த வாழ்க்கை முறை அதிக காதல் நிறைந்தது. முகமது நபி அவங்க செயல இருந்து பார்க்காம ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய செயல இருந்து இங்க பாருங்க, ஆயிஷா அவங்க எப்பயுமே முகமது நபி தன் கூடையே இருக்கணும் அப்படின்னு விரும்பினாங்க. அநியாயமாக திருமணம் செய்யப்பட்டிருந்தா அப்படின்னு நினைப்பாங்களா? ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க ஒரு முறை அவங்களுடைய மரணத்தை பத்தி பேசும்போது முகமது நபி அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, நான் மரணம் ஆயிட்டா நீங்க மத்த மனைவிகளோட இருந்துக்கலாம் நீங்க பாக்குறீங்களா அப்படின்னு. இன்னொரு முறை கேட்கிறாங்க, இறை தூதரே ஒரு இடத்துல நிறைய மரங்கள்லாம் இருக்குது, எல்லா மரத்துலயும் சாப்பிட்டாச்சு, ஆடு மாடு அந்த மாதிரி மேய்ஞ்சாச்சு மேயப்பட்டாச்சு, ஒரு மரம் சாப்பிடப்படாம ஃப்ரெஷ்ஷா இருக்குது, இதுல நீங்க எதை தேர்ந்தெடுக்கிறது சரின்னு நினைக்கிறீங்க? முகமது நபி அவங்க சொன்னாங்க, ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய மரத்தை தான் தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு. அப்போ ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, மற்ற எல்லா மனைவிமார்களும் திருமணம் செய்யப்பட்டு விதவையானவர்கள், நான் தான் கன்னிப்பெண்ணாக திருமணம் முடிக்கப்பட்டிருக்கேன், நீங்க ஏன் கூட தான் நெருக்கமா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுடைய காதலை பார்த்து அவங்களுடைய மனைவிமார்கள் ஒருத்தர் தனக்கு வர வேண்டிய அந்த நாளை, தனக்கு வர வேண்டிய அந்த தேதி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு விட்டு கொடுக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. இந்த அளவுக்கு காதல் உணர்வோடு அவங்களோட வாழ்ந்தாங்க ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா. மரணத்துக்கு அப்புறம் எத்தனையோ ஆண்டு வாழ்ந்தாங்க முகமது நபி அவங்களுடைய மரணத்துக்கு அப்புறம், திருமணம் செய்யவும் இல்லை, திருமணம் செய்யறதை பத்தி அவங்க நினைக்கவும் கிடையாது. எப்பயும் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க 18 வயசுக்கு அப்புறமும் இளமை பருவத்திலையும்.
இப்படியான காதல் வாழ்க்கையை தான் முகமது நபி அவங்களுக்கும் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கும் நடந்தது. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா ஒரு இடத்துல கூட முகமது நபி அவங்களை பத்தி அதிருப்தியாக ஒரு செய்தி கூட இல்ல, தான் கூடயே முகமது நபி அவங்க இருக்கணும் அப்படிங்கறது விரும்பக்கூடிய பல செய்திகளை நம்மளால பார்த்து இப்படிப்பட்ட புத்தகம் போடக்கூடிய அளவுக்கான அவங்களுடைய வாழ்க்கை இருக்கு. இன்னைக்கு முகமது நபி அவங்களை பின்பற்றக்கூடிய அந்த முஸ்லீம்கள் திருமணம் அப்படின்னு பேசப்பட்டாலே ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்கள ஒப்பிட்டு தான் பேசுவாங்க. அந்த அளவுக்கு அழகான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. ஏன் வாழ்ந்தாங்க? அதிருப்தியான வாழ்க்கையா இருந்தா வாழ்ந்திருக்க மாட்டாங்களே. திருப்தி கொண்டாங்க முகமது நபி அவங்கள. எந்த அளவுக்கு அப்படின்னா அவங்களுக்குள்ள இருந்த அந்த புரிந்துணர்வு. ஒரு முறை முகமது நபி அவங்களும் அவங்க மனைவி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ முகமது நபி அவங்க சொல்றாங்க, நீங்க கோபமா இருந்தா எப்படி இருப்பீங்க, கோபம் இல்லாட்டி எப்படி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும், அளவுக்கு தெரியும் எப்படி சொல்றீங்க. நீங்க கோபமா இருந்தா இப்ராஹிமுடைய இறைவனின் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்லுவீங்க. கோபமா இல்ல என் மேல திருப்தியோட இருந்தீங்கன்னா முஹம்மதுனுடைய இறைவனின் மீது சத்தியமாக நீங்க பேசுவீங்க. உங்களுடைய வார்த்தைகளை வச்சே தெரிஞ்சுக்கொள்வோம் நீங்க எப்படியான மனோநிலையில இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா இதை கேட்டு சிரிச்சாங்க. இப்படி பல செய்திகள், ரெண்டு பேரும் ஒரே இடத்துலதான் வாய் வச்சு குடிப்பாங்க, தண்ணி குடிச்சாலும் சாப்பிட்டாலும் ஒரே இடத்துலதான் வாய் வச்சு சாப்பிடுவாங்க. அவங்களுடைய காதல் வாழ்க்கையை சொன்னால் ஒரு மணி நேரம் என்னால இந்த இடத்துலயும் பேச முடியும், அவ்வளவு இருக்குது. இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தவங்களை விமர்சிக்கிறாங்க. அவங்களுக்கு இல்லாத பிரச்சனையா இவங்களுக்கு வந்துச்சு? எந்த சகோதரர்களாக இருந்தாலும் சரி, நான் கேட்கிறேன், திருமணம் செஞ்சு ஒண்ணுமே இல்ல. இன்னைக்கு ஒரு நடிகர்னு வச்சுப்போம், ஒரு சகோதரர் 40 வயசு அவருக்கு, 18-19 வயசு பெண் திருமணம் செய்யறாரு. இதை பத்தி விமர்சிக்கப்பட்டால் உங்களுக்கு என்ன, நாங்களே அதை பத்தி கவலைப்படலையே, எங்க வாழ்க்கை நாங்க தேர்ந்தெடுத்து எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. இதை திருப்தி கொண்டு போகக்கூடிய மக்கள் அந்த ரெண்டு பேரு அதை விட அழகாக வாழ்ந்துருக்காங்க, அதை திருப்திப்பட முடியலையா நம்மளால. எனவே இதெல்லாம் வீணான தேவையற்ற விமர்சனங்கள். கடைசியாக ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களை திருமணம் செஞ்சது காமம் ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சில சகோதரர்கள் தவறாக விமர்சிக்கலாம். ஆனால் காமம் காரணமாக இருந்திருந்தா 6 வயசுல இருந்து 9 வயசு வரையும் பிரிஞ்சிருக்கவே மாட்டாங்க, அல்லது அவங்களை திருமணம் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. எத்தனையோ பெண்கள் அவங்களை திருமணம் செஞ்சிருக்கலாம். 25 வயசுல தன்னை விட மூத்த பெண்ணை திருமணம் செஞ்சாங்க. 25 வயசுல இருந்து 50 வயசு வரையும் ஒரே பெண்ணோட வாழ்ந்தாங்க. அந்த காலத்துல அரபுகளுடைய வழக்கம் எத்தனை பெண்களை வேணா திருமணம் செஞ்சு கொள்ளலாம். ஆனா அப்படிப்பட்ட சமுதாயத்துல வாழ்ந்தும் கூட ஒரே ஒரு பெண்ணோட வாழ்ந்தாங்க. அப்படிப்பட்ட சமுதாயத்துக்கு மத்தியில வாழ்ந்தும் கூட 6 வயசுல திருமணம் செஞ்சு 9 வயசு வரையும் காத்திருந்தாங்க. வேற பெண்களையே திருமணம் எத்தனை திருமணம் பண்ணிருந்தாலும் யாரும் குறை சொல்லியிருக்க முடியாது. அப்படிப்பட்ட முகமது நபி அவங்க தனக்கண்டு ஒரு அளவோட இறைவன் விதித்த அளவோடு நிறுத்தி கொண்டாங்க. அப்படிப்பட்ட முகமது நபி அவங்க திருமணம் செஞ்சாங்களே, பாதி வருஷம் நோன்பு, பாதி இரவு இரவு வணக்கம், தொழுகையில தான் பாதி இரவு போகும். ஒரு முறை ஆயிஷா ரதியல்லாஹு அவங்களோட இருக்கிறாங்க, ரெண்டு பேரும் இரவு நேரத்துல இருக்கிறாங்க. அப்போ முகமது நபி அவங்க சொல்றாங்க, ஆயிஷாவே என்னை விட்டு விடுங்கள், நான் இறைவனை வணங்க போகிறேன் அப்படின்னு. ஆயிஷா சொல்றாங்க, ரதியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் எப்பயும் உங்க கூட இருக்கிறது தான் விரும்புறேன், நானும் வர தொழுகைக்கு அப்படின்னு வந்தாங்க. அந்த செய்தி தான் இரவு முழுக்க இறை தூதர் முகமது நபி அவங்க அழுது தொழுத, அஃபல அகுன் அப்தன் ஷக்கூரா, நான் இறைவனுடைய நன்றியுள்ள அடியவனாக இருக்கக்கூடாதான்னு சொல்ல செய்தி அதுலதான் வரும். இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்த முகமது நபி அவங்க காமத்தின் அடிப்படையில வாழல. இதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். எப்பயும் ஒருத்தரை விமர்சிக்கணும் அப்படின்னா அவருடைய முழு பகுதியையும் பார்த்துட்டு தான் விமர்சிக்கணும். இந்த புத்தகம் இருக்குது, ஒரே ஒரு வரி தவறாக இருக்குதுன்னு ஏன் புத்திக்கப்படுது? இந்த ஒரு வரியை வச்சுக்கிட்டு நான் இந்த புத்தகத்தை விமர்சிக்க முடியுமா? ஒட்டுமொத்த புத்தகத்துடைய கருத்து என்னன்னு நம்ம பார்க்கணும். அதே போல முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் படிச்சு பார்த்தா யாரும் விமர்சிக்க மாட்டாங்க. விமர்சிக்கப்படக்கூடிய வகையில் முஹம்மது நபி அவங்க இருந்தா விமர்சிக்கப்பட்டவர்களாலேயே அவர்கள் போற்றப்படக்கூடிய அளவுக்கு அவங்க இருந்திருக்க மாட்டாங்க. காரணம், முஹம்மது நபி அவங்களுடைய வாழ்க்கையை படிச்சிருந்தா நமக்கு தெரியும். அந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறை படிச்சு பார்க்கணும் கேட்டுக்கொண்டு அது வேண்டும் என்று சொன்னால் இங்க நீங்க தொடர்பு கொண்டால் தருவாங்க, அனுப்பி வைக்கப்படும், தாராளமாக நீங்க படிச்சு கொள்ளலாம். இறைவனை மிக அறிந்தவன்.